இதுதான் செயின்ட் தாமஸ் மவுண்ட். செயின்ட் தாமஸ் என்கிற தூய தோமா அவர்கள் லிட்டில் மவுண்ட், அதாவது சேதப்பட்ட பக்கத்தில் இருக்கிற சின்ன மலை அப்படிங்கிற இடத்துல ஒரு குகையில் தங்கியிருந்ததான் மக்களுக்காக கிறிஸ்துவ மதத்தை பரப்பி கொண்டிருந்தார். அவருடைய எதிரிகள் அவரை தாக்க வரும்போது அந்த சின்ன மலையிலிருந்து குகை வழியாகவே தப்பிச்சு இங்கே செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வரைக்கும் வந்து இங்கே வந்து அவர் எதிரிகளால் தாக்கப்பட்டு இங்கே அவர் கொலை செய்யப்படுறாரு. அவர் அப்படி இறக்கும்போது அப்படியே அவர் அந்த கிராஸ் அப்படியே கட்டிப்பிடிச்சு அப்படியே இறக்குறார். இது வந்து 1547 தான் அந்த கிராஸை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போது தான் புரியுது அந்த கிராஸ் வந்து நிறைய பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் அந்த கிராஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து அந்த கிராஸில் பீரியாடிக்காக அப்பப்போ அது வந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ் பிளட் வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்தாலும் நீங்கள் அந்த பிளட் ஸ்டெயின் கிராஸை நீங்கள் செயின்ட் தாமஸ் மவுண்டில் பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. அது என்னென்னா, எனக்கு எப்போ ப்ராப்ளம் வந்தாலும் மனசு சரியில்லைனாலும் நேராக அந்த மலைக்கு நடந்து வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். போப் ஜான் பால் விசிட் பண்ணியிருக்காரு, மற்ற திருசா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து மலை திருநாள் அப்படின்னு ஒரு விழா நடக்கும், மவுண்ட் ஃபெஸ்டிவல். ஐயோ, பயங்கர செம்ம கோலாகலமாக இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இங்கே வருவோம், வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். அது வந்து இந்த என்டையர் ஏரியாவுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் எம்ஆர்டிஎஸ் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்து ஏர்போர்ட்டு. அப்புறம் முக்கியமாக இந்த மலையில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்தில் வந்து ஃபேன் காயின்னு சொல்லுவோம் நாங்கள். அப்படியே ரெண்டு விங்கு மாதிரி இருக்கும், அப்படியே எடுத்து உத்திக்கு பிடிக்காட்டு சுற்றிக்கிட்டே சரலுன்னு வந்து இறங்கும். ஸோ இந்த மலையில் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸோ மச் ஃபன், வெரி செரீன், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இது. ஸோ எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் நிறைய இருக்குது இந்த மலையில். உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல தான் ஹில் ரேஸ் நடக்கும். இங்கே தான் ஃபினிஷிங் லைன், எல்லோரும் ஓடி வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணுவாங்க. இப்போலாம் அந்த ரேஸ் நடக்கிறதே இல்லை, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ சென்னைக்குள்ளே இப்படி ஒரு அழகான ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஏஸ்தட்டிக் ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் இல்லை வீக்கெண்ட்ஸில் இங்கே வாங்க, வந்து ப்ரே பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோடு வாங்க. யூ கேன் ஹேவ் எ ரியலி குட் டைம். ப்ரேஸ் த லார்ட்.